ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இன்னர் மேஜிக். சம்மர் ஹாலிடே வந்து எல்லாருக்கும் விட்டுருப்பாங்க. இந்த இயர் வந்து நாங்கள் மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் ஹைடல் பார்க் வந்து எப்படி இருக்குது, அங்கே என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷர்ஸ் பான் ஒன்று இருந்தது. நம்ம காலில் வந்து பாதை வெடிப்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல, அது எல்லாமே போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஹோம்மேடு ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க நிறைய. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ் நிறையா இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு ஸ்டாச்சு அப்படின்னே வந்து நமக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்ததே இல்லை. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெயிலாக இருந்தது, கொஞ்சம் அதனால் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. மித்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லாக இருக்குது. மூணாரில் கிளைமேட் வந்து 2 hours once வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பனியாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரெயினும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது நாங்கள் போய் பார்க்கும்போது. இந்த பார்க் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. பிளான்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் இருந்தது. ஹைபிஸ்கஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி, ரோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, மேரி கோல்டு அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட் வச்சுருந்தாங்க. இந்த டைம் தான் வந்து அதை செடி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சிலதெல்லாம். இனி மே மந்த்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய அப்போ தான் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா. பார்க் வந்து நீங்கள் ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 1 hour வந்து தேவைப்படும், அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பார்க்கு. இதுக்குள்ளே ஒரு பாண்ட் மாதிரி ஒன்றும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வெயில் அடித்தா கூட அந்த சில்லுன்னு ஒரு காற்று வந்து இருந்துகிட்டே இருக்கு. இங்கே டீ எஸ்டேட் தான் வந்து நிறையா இருக்குது, அதுதான் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் மூணார் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days வந்து பிளான் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலி போகிறீங்க அப்படின்னா ஆட்டோ கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா நீட்டாக நல்லா இருந்தது. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் புக் பண்ணும்போது எதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து போகலாம். சிலதெல்லாம் வாட்டர் வந்து கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அது கேட்டுட்டு போங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஹீட்டர் வந்து அவைலபிளாக இருக்கனால நமக்கு சில்லுன்னு இருக்குவாங்க தண்ணியெல்லாம். ஸோ குளிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப வசதியாக இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளோட ஃப்ராக் மாதிரி இருந்த பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. அது சுற்றி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஓவர் வியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேர்ளோட ஸ்கர்ட்டு அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிலத்துலேயே வந்து வச்சுருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் போயிருந்தோம். ஸோ மே மந்த் வந்து இது எல்லாமே நாங்கள் நிலத்தில் வந்து வச்சுருவோம், அந்தளவுக்கு நல்லா க்ரோவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பாட்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அங்கே சம்மர் டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து மூணார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்போயுமே ஊட்டி கொடைக்கானல் வந்து போயிட்டே இருந்துட்டு போர் அடிக்கும். மூணார் போகும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி இருக்குது. அப்புறம் எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தான் உங்களுக்கு இருக்குது. ரோஸ்லாம் நம்ம வீட்டில் ஒரு பூ பூக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இங்கே அப்படி கிளஸ்டராக அப்படி பூத்துருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வச்சிட்ருக்காங்க, அதனால தான் இந்த இடத்துல கேப்பெல்லாம் இருக்குது. அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே இங்கே நாங்கள் வச்சுருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அங்கே இருக்கவங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மூணாரில். நமக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து டீ எஸ்டேட்டு அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, அதுவும் நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 2 days தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி பார்க்கு, அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. அப்புறம் 2 dams பார்த்தோம், அதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து டீ எஸ்டேட் பார்த்தோம். அப்புறம் டாப் வியூ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு 800 rupees வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்குன்னா 1200 அந்த ரேஞ்சில் வந்து கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து கேரளாவே வந்து டூரிசம் வந்து ஒரு பேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 days pack அது.
அதில் அவங்களோடதுல போனீங்கன்னா உங்களுக்கு 800 rupees அந்த மாதிரி வரும். ஆட்டோவில் போகும்போது உங்களுக்கு 1200 வருது அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறதுல 800 ப்ளஸ் அவங்களோடதுல என்ன ஒரு இது இருக்குன்னா அவங்க எந்ததெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஒரு இது கொடுத்துட்றாங்க. டைமிங் ஒரு 15 minutes இதுக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே திருப்பியும் வந்து வேனில் வந்து உட்காந்துடணும். அந்த மாதிரி ஆட்டோங்கிறது நம்மளோட கன்வீனியன்ட் மாதிரி சில பிளேசஸ் வந்து நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னீங்கன்னா இல்லை இது வேணாம் வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வேறு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய நேரம் கூட நீங்கள் இருந்து ஒரு பிளேஸில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்து என்ஜாய் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரைவேட்டாக ஆட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் போகிறீங்கன்னா ஜீப் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. எனி டைம் வந்து அங்கே ஸ்டாண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போய் கூட புக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீப்பாகவும் இருக்குது இந்த டூர் வந்து நம்ம போயிட்டு வரும்போது ரொம்ப காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ரூம் ரெண்ட்டு ப்ளஸ் நம்ம அங்கே போகும் ஆட்டோ சார்ஜ் ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். ஃபுட்டும் வந்து தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோடது மாதிரியே ரிலேட்டடாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்படுற அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப சீப்பாக ரொம்ப நல்லா ஹாப்பியாக நம்ம வந்து ஸ்பெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இது. மார்ச் டைமுங்கிறதுனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. இதுவே நீங்கள் மே மந்தெல்லாம் போனீங்கன்னா நல்ல சீசன் டைம், அந்த டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் போன டைம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் அங்கே எங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடச்சிது. நாங்கள் ஸ்பைஸ் கார்டன் அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கற போது ரொம்ப டைம் எடுத்துட்டனால எங்களால் மார்னிங் டைம் வந்து வர முடியல. ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது அந்த டைமில். நான் வந்து அந்த ஸ்பைஸ் கார்டன் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைஸ் கார்டன் டீ எஸ்டேட் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் நான் வந்து மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து வெளியிலலாம் போகும்போது அந்த மினிமலிசம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கான்செப்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகலாம் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் வந்து அந்த என்ட்ரன்ஸு அப்புறம் அந்த ரிசப்ஷன் இருக்க இடம் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த நடக்கிற இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஏசியெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரு நல்ல வியூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஒரு காஸ்ட்லியாக ரூம் போகணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி ஒரு 1000 rupees அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம போய் அங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம், நைட்டு தூங்க போகிறோம், அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வெளியில் தான் வந்து ஏதாவது பார்க்க போகிறோம் இல்லையா. அதுக்கு வந்து 4000 5000 அந்த மாதிரிலாம் ரூம் ரெண்ட்டு பர் டே கொடுத்துட்டுலாம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அவசியம் இல்லை. அவ்வளோ ஆடம்பரமாக நம்ம ஒரு ரூமில் போய் நம்ம எடுத்துகிட்டு அங்கே போய் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கலாம். அது பேசிக்காக இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டு போங்க. நீங்களே பர்சனலாக சர்ச் பண்ணி போங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த ரூம் நல்லா இருந்தது, சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்டுட்டு போங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காமல் லைட்டு ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம வந்து வெளியூருக்கு போகும்போது ஏதாவது பார்க்கணும், அங்கே இருக்க பிளேஸ் போகணும், கொஞ்சம் வெயில் மழை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். அந்த ஃபுட் நமக்கு சேராமலோ இல்லை பிடிக்காமலோ இல்லை சாப்பிடாமலோ இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம், உடம்பு ரொம்ப வீக்காகும். நம்ம உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இல்லையா. அதனால இந்த மாதிரி கடலை அச்சு எடுத்துகிட்டு போகிறது இல்லை நம்ம வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஆயிலி ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பயும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு அங்கே ஃபுட்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ் ஸ்பாலாம் வந்து நான் இங்கே வந்து அவ்வளோ பார்த்ததில்லை. இங்கே கேரளாவில் தான் இது வந்து நான் பார்த்தேன். நான் அது வந்து ஓகே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த இடத்துல வந்து நம்ம காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்திருக்கதே வந்து ஒரு நியூவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ஏதாவது ஒரு கேம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த இடத்துல காஸ்ட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம வந்து அங்கெல்லாம் அமௌண்ட்டை பார்க்காம நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி ஒன்றும் இருக்குது. அதில் வந்து
உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்டில் பண்ண மாதிரி அந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அங்கேயே விளையிற ஸ்பைசஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இந்த ஆலிவரா ஜெல் ஆகட்டும், சாண்டல் பேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களே வந்து நாங்களே வந்து டைரெக்டாக எடுத்து பண்ணுறோம், எல்லாமே வந்து ஹேர்பல் தான், இதில் வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீடடாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இந்த இடத்துலையும் மினிமலிசம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு கீழே தான் இது எல்லாமே பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அந்த பொருள், இது வந்து அவங்க ஒரிஜினலாக நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வாங்கணும்னு இல்லை, நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கெமிக்கலே இல்லை அப்படின்னாங்க. ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்குது, ப்ளஸ் ஆஃபரும் இருக்குது அதில். ஆயில்ஸு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க, பெயின் கில்லரு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. டீ தூள் இருந்தது, டீ தூள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. டேட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது இப்போ போயிட்டு வந்தோன்னா யார் வீட்டுக்காக நம்ம கிஃப்டெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் வச்சு இருந்தது, ஒன்று டெக்கரேட்டிவ் பீஸ் வச்சுருந்தாங்க. எகெயின் இது உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறத யோசிச்சு வாங்குங்க. இப்போ குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் நம்ம ஆசைப்பட்டுட்டு இதை வாங்கிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் அதை அவங்க கிட்டேருந்து பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் அது உடஞ்சிருச்சுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த டாக் வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தது. நான் ரெண்டு மூணு தடவை இந்த ஷாப் வந்து சுற்றிட்டு வரும்போது நான் இந்த டாக் எடுத்து கையில் வச்சுட்டே இருந்தேன், பட் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா கூட எங்கள் வீடு உடஞ்சிருமான்னு ஒரு டவுட் இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் அதை வந்து டஸ்ட்லாம் பண்ணி அதை க்ளீனாக வைக்கணும், அந்த மாதிரி சில வேலைகளும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அழகாக இருக்குது, சரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். எங்கள் ஐயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா சீக்கிரம் உடஞ்சிரும், அது அந்த ஷாப்லேயே இருக்கட்டும், அழகாக இருக்குது, வேறு யாராவது வாங்கிட்டு போட்டோம் அதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸோ ஆசையாக தான் இருந்தது, பட் ஓகே இல்லைன்னா என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதனால் நம்ம அப்படி இருக்கனால குழந்தைங்களும் வந்து இப்போ என் குழந்தைங்க கூட எல்லாம் பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டுட்டு திருப்பியும் அதை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் பெரியவங்களாகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையா இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கிட்டு அதை டம்ப் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் அது வைக்கும்போது அந்த பொருளோட அழகே வந்து போயிடும். நீங்கள் யாருக்காவது இப்போது மூணார் போயிட்டு வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோம்மேட் சாக்லேட் ப்ளஸ் இந்த இது ஸ்பைசஸும் வந்து நம்ம கொடுக்கலாம். டீ மசாலாஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஊறுகாய் அது கூட நல்லா இருந்ததுங்க. இந்த சோப்பும் வச்சுருந்தாங்க, அது சாண்டல் சோப்பு, ஆலிவரா சோப்பு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஹெர்பல், ஃபுல்லி ஹெர்பல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே அந்த பார்க்குக்குள்ளே இருக்குது. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்கும் போது ஒரு மினிமம் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து நமக்கு எடுக்கும். எந்த இடம் பார்த்தீங்கனாலும் எல்லா இடமும் க்ரீனரியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணார் வந்து. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போயிருக்கும் போது. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாங்கள் வந்து குமரகம் போனோம் ஃபஸ்ட்டு, சென்னையிலேருந்து குமரகம் போனோம். குமரகமில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து இருந்தோம். அங்கேருந்து கோட்டயம் வந்து, கோட்டயத்துலேருந்து மூணார் வந்து நாங்கள் வந்தோம். ஸோ குமரகம் போட் ஹவுஸ் வீடியோவும் நான் வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறேன், இன்னும் அதை எடிட் பண்ணல, எடிட் பண்ணோடனே நான் உங்களுக்கு அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சம்மர் ஹாலிடேக்கு கண்டிப்பாக நம்மலாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே வந்து நான் வந்திருக்கேன். அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து மூணாரில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பிளேசஸ்லாம் மூணாரில் பார்த்தேன் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். தேங்க்யூ, பை பை.